கேள்வி வேலை கேள்வி என்ன முந்தாள் நாள் அவரை திட்டினோ இப்ப நாங்க அவரை வயிறீங்க பாழ்த்துறீங்கன்றான். டேய் திட்டினா திட்டிகிட்டே வரப்பாங்க. நான் மனுஷன்ல கேட்காத நாளில்லைன்னு ஒரு படம், பார்த்திபன் தேவையான இன்னும் எல்லா ஆர்டிஸ்டும் அது போட்டு ரிலீஸ் பண்ண 1.5 கோடி லாஸ். ஏழைகளுக்கு கொடுங்கள், அதுதான் இறைவன் சொல்லுகிறார். அதனால் தான் இறைவன் நம்மை படைத்தான். நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்றேன், கோடி கோடியா வாங்குறவங்க, நான் வந்து ஒன்லி நடிகர்களை சொல்றதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களை மட்டும் நான் சொல்லவில்லை, தொழிலதிபர்களை, உலக வள்ளல் பெருமக்களை, பணக்காரர்களை சொல்லுகிறேன். ஏழைக்கு உதவுங்கள், நம்மை நம்பி இருக்கிறார்கள். ஆகவே இது என்னுடைய தர்மம். ஒன்றே ஒன்று நான் சொல்லி இந்த படத்தை சுற்றி விரைவாக முடிக்க விரும்புகிறேன். பணம் என்பது நம்மோடு எல்லா காலமும் வரப்போவதில்லை. நான் 2 மாசத்துக்கு முன்னால ஒரு 3 யூடியூப்ல பேசினேன், நீ எத்தனை கோடி சம்பளம் வாங்கு, ஒரு 50,00,000 கோடியை சேர்த்து வைத்துடு, ஆனால் நீ இறந்து போகும்போது அந்த பெட்டியிலே நீ மட்டும் தான் போவாய். நீ சேர்த்த அந்த 50 லட்சமும் வீட்டிலே தான் இருக்கும், பிள்ளைகள் அதற்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள். எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு, எங்க அப்பன் சேர்த்தது இத்தனை சொத்துல பாதி எனக்கு வேண்டும், சண்டைதான் வருமே தவிர அந்த பணம். இதோ பார், அந்த வள்ளல் பெருமா வள்ளலா இருந்தா வாழ்த்துவாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற வள்ளல் பெருமானுக்கு இந்த மக்கள் வெள்ளம், பெருந்தலைவர் காமராஜர் தர்ம தொண்டிற்கு இந்த மக்கள் வெள்ளம், பேரறிஞர் அண்ணாவின் ஊர்வலத்திற்கு இந்த மக்கள் வெள்ளம், டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞரின் ஊர்வலத்துக்கு மக்கள் வெள்ளம். அந்த மக்கள் வெள்ளம் தான் நமக்கு கணக்கே தவிர நீ சேர்த்து வைக்கிற அந்த பணம் அத்தனையும் காகித குப்பைகள். அளவுக்கு மீறி சேர்த்து வைக்கிற பணம் காகித குப்பைகள், எங்கோ போட்டு வைப்பார், யாருக்கும் பயன்படாது. நான் தமிழகத்து நடிகர்களுக்கு சொல்லவில்லை, மனித குலத்திற்கு சொல்லுகிறேன். என்னுடைய அருமை சகோதரர் சந்திரசேகர் சொன்னாரே, நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், என் பிள்ளைகள்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டேனாரு. சத்தியமா சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னால என் பிள்ளைகிட்ட நான் வாங்கின சத்தியத்தை தான் நீங்க இப்போ வாங்கியிருக்கீங்க. ஒரு படம் பிரம்மச்சாரின்னு 83ல எடுத்து, ஸ்கூல் வாத்தியார், கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர், அன்னைக்கு எனக்கு 556 ரூபாய் தான் சம்பளம். ஒரு நண்பன் என்னைக்கு என் புத்தியை பேதலைக்கு வச்சு ஒரு படம் எடுக்க வச்சுட்டான், அது பேர் பிரம்மச்சாரிகள். இதோ சாட்சியாக உட்கார்ந்துருக்கான் ராம்ஜி என்கிற மக்கள் குரல் ஆசிரியர். அந்த காலத்துல இருந்து எங்க கூடவே குடும்பமா இருந்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த படத்துல மொத்தமே 7 லட்சம் தான் முதல் ஃபர்ஸ்ட் காப்பி, ஆனா என்ன 5 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, 2 லட்சம் கடன் ஆயிடுச்சு. என் குழந்தைகளை பார்க்கறேன், என் மனைவி வயித்துல ஒரு பெண் குழந்தை, 3வது பையன், 2வது பையன், 1வது பையன், 4 குழந்தைங்க, வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, 3 குழந்தைங்க பிளஸ். கோயில் கோயிலா போய் ஆடுறேன், ஐயோ ஸ்கூல் வாத்தியாரா இருந்து தெரியாம போய் படம் எடுத்துட்டனே, எல்லாம் இழந்து கடன் ஆயிடுச்சு, என் குழந்தைகளை யார் காப்பாற்ற போறோம் தெரியல எனக்கு, அழறேன், ஒவ்வொரு கோயிலா தேம்பி தேம்பி அழறேன். ஆனா அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அந்த கடன் அடைத்து பிறகு நான் படத்தை சேர்த்து 90ல நம்ம ஊர் மாரியம்மா என்ற படம் எடுத்தேன். பிறகு சரத்குமாரை முதல் ஹீரோவாக போட்டு தங்கமான தங்கச்சி எடுத்தேன். 3வது சின்ன பூவைக்கில்லாதே என் பெரிய மகனையே போட்டு ஹீரோவா போட்டு சின்ன பூவைக்கில்லாதே என்றேன். அதெல்லாம் லாஸ், அது 2 படம் லாபம். சரத்குமார் நடித்த நம்ம ஒரு மாரிமா வில்லன் நடிச்சார், அது ஒரு 6 லட்சம் லாபம். 90ல் தங்கமான தங்கச்சி சரத்குமார் ஹீரோ பண்ணார், அது ஒரு 10 லட்சம் லாபம். 9 படம் எடுத்து நான் கண்டது இந்த 10 லட்சம் தான் லாபம்னு, டோட்டலா இழந்தது 4.5 கோடி. சரி, சின்ன படம், என் பையனை ஹீரோ போட்டு எடுத்த, சரி சரி, புதுமுகம் மக்கள் ஏத்துக்கல, பிரபுதேவா மீனாவை போட்டு டபுள்ஸ் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். 75 லட்சம் தாங்க லாஸ். அந்த படத்தை பெரிய ஹீரோ போட்டு பெரிய படம் எடுத்தா அந்த நஷ்டத்தில் சம்பாரிச்சாலும் போட்டா, சின்ன படத்தில் சின்ன லாஸ், பெரிய படத்தில் பெரிய லாஸ். சரி, இன்னும் சம்பாரிச்சிடலாம்னு நினைக்காத நாளிலேன்னு ஒரு படம், பார்த்திபன் தேவையான இன்னும் எல்லா ஆர்டிஸ்டும் அது போட்டு ரிலீஸ் பண்ண 1.5 கோடி லாஸ். அதை போல நினைச்சு அப்புறம் படம் செய்ய, நாம ஏன் இதெல்லாம் பண்ணோம், படம் எடுக்க வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இன்னைக்கு ஒரு 15 கோடி வட்டிக்கு விட்டுருக்கேன், 1 ரூபாயெல்லாம் திருப்பி தர மாட்டேங்கிறோம். இதுக்கு நான் படமே எடுத்துட்டு விட்டுருக்கலாம், பேர் அது இப்போ சொல்கிறேன் இல்லையா. ஆனால் எங்கிட்ட கடன் வாங்கணும்லாம் இப்போ சொல்ல முடியாது, பேர் சொல்லக்கூடாது, இன்னும் ஒரு 5 மாதம் வச்சுருக்கேன் அவனுக்கு.
அப்புறம் லிஸ்ட் விடுவேன், ஒவ்வொரு பையன் ஒருத்த பெரிய பதவியில் திரை உலகில் காப்பாத்துறேன்னு அந்த திரை உலக ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துட்டுருக்கான், எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு இருக்கான், முதல் கள்ளன் முதல் திருடன். இப்படிப்பட்டவெல்லாம் உள்ள நுழைஞ்சா சினிமாவை கெட்ட பேர் தான் வரும். இதோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணார், யார் கையும் எதிர்பார்க்கல, குடும்பம் கூட என்ன எதிர்பார்க்க கூடாது என்று அவரோட உழைப்பை இன்றைக்கு ஒரு படமா, தன்னுடைய லட்சியத்தை படமா எடுத்திருக்காரு. பார்த்தோம், பியூட்டிஃபுல் பிக்சர், ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ணியிருக்காரு. அது அவருடைய டைரக்ஷன் மட்டும் இல்ல, அவர் நடிப்பு மட்டுமல்ல, அவருடைய இயக்கம் இயக்கம் பிரம்மாதமா. இதுக்கு துணை நின்று வெற்றி தந்தவர்கள் கேமராமேன், பியூட்டிஃபுல் சார், கேமராமேன் தம்பி அற்புதம், பிரம்மாதம், அப்படி வடித்து வெண்ணெயில வடிச்சு எடுத்த மாதிரி எடுத்திருக்கீங்க. மியூசிக் இந்த கணேஷ் அண்ட் பிரமாதம் தம்பி, அருமையா இருக்கு. இது ஏதோ புது முயற்சி எல்லாம் எனக்கு தெரியல, நீ மறைமுகமா 10 படம் பண்ணிருக்கீங்க, இல்லாதவங்களுக்கு இந்த திறன் வராது. நம்மளோட ரோட்டரி கமல்நாதனா பாண்டிச்சேரி, அவர் சொன்னார், ரோட்டரியில சேவை செய்து விட்டு இங்க படம் எடுக்க வந்தார்னு சொன்னார். நம்ம சந்திரசேகர இங்க அவர் திட்டமிடல் திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார், வெற்றி பெறுவார். ஆனா எங்கால நிறைய பேர் என்ன பண்ண, திட்டமிடல் இல்லாம படம் எடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்டுக்கு போயிடுறாங்க. நீ இவர் ரோட்டரியில இருந்து சேவை செய்து திட்டமிட்டு படம் எடுத்து இன்னைக்கு சக்சஸ் பண்ண போறார், திட்டமிடல் செயல்படுத்தும் விதம். ஆனா எங்கால் நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாம இந்த கனவு என்கிற திரை உலகத்தில் எங்கேயோ சம்பாரிச்சு கொண்டாந்துட்டு படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம ரோட்டுக்கு போறாங்க. இவர் ரோட்டரில இருந்து படம் எடுக்கிறாரு, இவன் படம் எடுத்துட்டு ரோட்டுக்கு போறான். அப்படி ஆயிரக்கணக்கான தயாரிப்பாளர் இங்க இருக்கான். இன்னைக்கு இந்த சினிமா உலகத்தை வாழ வைப்பது எங்களை போல சிறுமுதலிட்டு பட தயாரிப்பாளர் தான். பெரிய ஹீரோக்கள் கிடையாது, பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. இவன் எத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டினாலும் இந்த திரையுலகத்துக்கு லாபம் கிடையாது, வருவாய் கிடையாது. ஏன்னா பெரிய படங்கள்லாம் இன்னைக்கு ஷூட்டிங் எங்க நடக்குது, ஹைதராபாத் நடக்குது. எடுக்கிறது தமிழ் படம் சார், சார் மலேசியால இருந்து வர்றீங்க, மனமார்ந்து வாழ்த்துறீங்க, தமிழ் எங்க ஆளுங்களை விட நல்லா பேசுறீங்க, இங்க இருக்கிற தமிழை விட நீங்க தமிழர் தான். ஆனா மலேசியால் வாழ்ந்துகிட்டு எவ்வளவு தூய தமிழ், ஒன்னு ரெண்டு ஆங்கிலம் கலந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் கேட்கிறார். என்ன நாகரிகம், 90% இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல இது நான் பேசுறது நல்ல கீதா தேங்க்ஸ் போறான். இங்க தமிழன் இப்படிதான் நாங்க கெடுத்து எங்க ஆளுங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே ஒன்றை மட்டும், இந்த படம் நான் மிக அற்புதமாகறோம். என்னுடைய அருமை சகோதரர்கள், மீடியா நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், யூடியூப் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பெருசா போயிட்டு இருக்கு சார். யூடியூப் உடனே, இப்ப நான் வீட்டுக்கு போந்தா பேரரசு சொன்ன மாதிரி என்னை துரத்திக்கிட்டு என் ஸ்பீச் வந்துடுது. இன்னைக்கு ஒரு மாசமா பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரிதான். முந்தா நாள் விஷாலை பாராட்டினேன், அவர் வந்து லத்தி சார்ஜ் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சாரு, 3 வருஷமா நாங்கள் பேசுறதில்ல. அந்த ஃபங்க்ஷன் வினியோக சங்க தலைவர் ஆனதால் முறையை என்னை கூப்பிட்டாரு, நானும் போய் வாழ்த்தினேன். இது வரைக்கும் நான் ஏதோ அவரை பேசியிருக்கலாம், ஆனால் அந்த மேடையில் அவரை தாக்க முடியுமா? தாக்க வேண்டியதில்லை, 2 வருஷமா நீட்டாக நடக்கிறார். அதுக்கு முன்னால் அவர் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, அதை தாக்கினேன். இப்போ 2 வருஷமா பேட்டி கொடுக்கறதில்ல, அவர் வேலையை நடிகர் சங்கத்து வேலையை பார்க்குறாரு, நடிக்கிற வேலையை பார்க்கிறார், ரெண்டு வேலையை பர்ஃபெக்டா பார்க்கிறார், யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை. அப்ப நான் பாராட்டணும் இல்லையா? அப்படிப்பட்ட இளைஞன் வரணும் இல்லையா? அப்ப இளைஞனே, நீ விஜயகாந்தை போல வா என்று வாழ்த்தினேன். அதே யூடியூபுக்கு போட்டு கேள்வி மேல கேள்வி, என்ன முந்தானால் அவரை திட்டீங்கோ, இப்ப என்னங்க அவரை வயிறீங்க பாழ்த்துறீங்கன்றான். டேய், திட்டினா திட்டிக்கிட்டே வருப்பாங்க, நான் மனுஷன் இல்ல, தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் ஆண்மை, நல்லவைகளை பாராட்டுவதுதான் தர்மம். ஆண்மை உள்ளவன் தவறுகளை சுட்டி காட்ட உங்களை மாதிரி ஷோ போட மாட்டான், இல்லாத இருப்பதாக காட்டுவது இந்த தமிழ் சினிமா. ஆனால் தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரே தைரியம் எனக்கு இருக்கிறது என்றால் அதை இறைவன் தந்தது, என் தாயும் தந்தையும் தந்த தைரியம். அதே போல நல்லது செய்தால் அதை பாராட்டுவது என்னுடைய தர்மம். அப்படித்தான் அந்த தம்பி வர வேண்டும் என்றேன். அவர் ஒவ்வொரு முறையும் வாழ்த்தும் போது என் பக்கத்தில் இருந்து கையெழுத்து கும்பிட்டது, அவங்க அம்மா கீழே உட்காந்துட்டு என்னை கையெழுத்து கும்பிட்டாங்க, அவங்க அப்பா பக்கத்தில் இருந்துட்டு என்னை கையெழுத்து கும்பிட்டு கட்டி பிடிச்சார்.
ஏன்னா திட்டி கொண்டிருந்தவன் இப்போ வாழ்த்த ஆரம்பித்தான். அந்த தம்பி நல்லா வருவார் இன்னும் 2 இயர்ஸில் பாருங்க விஷால் ஒரு இன்னும் மேலே வருவார் என்பதை சொல்லி கடைசியாக ஒன்று சொல்கிறேன். பணமே வாழ்க்கை என்று நம்பாதீர்கள். பணமும் தேவை வாழ்க்கைக்கு. பணம் பெறுவதற்காக மற்றவர்களை அழிக்க நினைக்காதீர்கள், கெடுக்க நினைக்காதீர்கள். சம்பாதித்ததை பல பேருக்கு கொடுக்க நினையுங்கள். ஒரே சின்ன உதாரணம், அலெக்சாண்டர் என்ற மாவீரன் நாடு நாடாக சென்று அடித்து நொறுக்கி எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்று வருகிறான். இந்தியாவுக்குள்ளே வந்தான், இந்தியாவிலே ஒரு பகுதியை வென்றான். போரஸ் மன்னனை யாரோ புருஷோத்தம் மன்னனா சார், எங்க பாக்யராஜ் தான் தெரியும் அதெல்லாம். புருஷோத்தம் மன்னனை வென்றான். பிறகு என்ன நினைத்தானோ, அந்த நம்ம இந்தியாவில் நாட்டை கொடுத்துட்டு போகும்போது உடல் நலம் இல்லை அவனுக்கு. அலெக்சாண்டருக்கு தெரிஞ்சிச்சு நாம இனி இருக்க போறதில்ல, என் வாழ்க்கை முடிந்து விட்டது நினைத்தார என்னவோ. தளபதியை கூப்பிட்டாரு, ஒரு சவப்பட்டி செய். ஆச்சரியம், எதுக்கு சவப்பட்டி செய்ய சொல்றாரு? செய். அந்த சவப்பட்டியில இரண்டு பக்கமும் வலது கையும் இடது கையும் வெளியிலே இருப்பது போல ஓட்டை செய். செஞ்சிட்டாங்க சார். அப்படி நான் இறந்து விட்டால் என்னை படுக்க வைத்து இந்த கரங்களை மூடாமல் திறந்துவை. ஏனென்றால் உலகத்தையே அடித்து நொறுக்கி வென்று வந்த அலெக்சாண்டர் போகும்போது வெறுங்கையோடு போனான், எதையும் சம்பாதிக்கவில்லை, கொண்டு செல்லவில்லை என்பதை இது உலகுக்கு பாடமாக சொல்லுவதற்காக அந்த அலெக்சாண்டர் கரங்களை திறந்துவை என்றான். நடிக பெருமக்களே, தொழிலதிபர்களே, இந்த நாட்டை கொள்ளையடித்த லஞ்சம் வாங்குகிற அரசியல்வாதிகளே, போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, எதுவும் வராது, பிள்ளை குட்டிகள் கூட வராது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, யாருமே இல்லை. நீ செய்த தர்மம் மட்டும்தான் நிலைக்கும். ஆகவே தர்மம் செய்வோம், ஏழைகளை காப்போம். நான் செய்வதற்கு ஒரே காரணம் சொல்லுகிறேன், 4 வயதில் அப்பா இறந்து விட்டார். அம்மாவுக்கு இந்த உலகமே தெரியாது, தமிழ் தெரியாது, படிக்க தெரியாது, நாட்டுப்புறம். மாடுகளை வைத்து பால் கறந்து ஊற்றி எங்களை காப்பாற்றினார். 10 வயதிலிருந்து நான் சாணம் எடுப்பது, அம்மாவுக்கு உதவியாக சாணம் எடுப்போம், மாட்டு கொட்டாய் கழுவது, மாடுகளை கழுவது, இதுதான் என் குழந்தை பருவத்து வேலை. 5வது வரைக்கும் படிக்க வைத்தார். அதுக்கு பிறகு 6வது 6 ரூபாய் சம்பளம், 1956. அப்பொழுது படிக்காமல் 2 வருஷம் மாடு கழுவிட்டு மாட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாவுக்கு உதவியா. அப்போதான் ஒருத்தர் சொல்கிறாங்க, நீ ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் மாட்டை கழிட்டுருக்க? தலைவர் காமராஜ் வந்து சிஎம் ஆன பிறகு இலவச கல்வி கொண்டு வந்துட்டார். 6லேருந்து 10 வரைக்கும் சம்பளம் கிடையாது, போய் படி, மாட்டோடு மாட்டாக இருக்காதுன்றார். அப்போ தோணுச்சு, அப்போ தான் காமராஜ்ன்ற அந்த பெயர் என் மனதிலே பதிந்தது. அப்புறம் அந்த புண்ணியவானே கொண்டு போய் 6வது சேர்த்தார். அதுலேருந்து டான்ஸ் ஆடுறது, நாடக நடிகை ஸ்கூலில், இப்படி என் கலை ஆர்வம் பெருகியதாலே தான் இன்றைக்கு நான் நினைத்தேன், அந்த ஒரு காமராஜ் என்கிற தியாக செம்மல் ஏழைகள் படிக்க இலவச கல்வி தந்தானே, சத்துணவு தந்தானே, அப்பொழுது நான் அவன் தந்த அந்த தர்மத்தாலே வளர்ந்த நான் இன்றைக்கு நன்றாக இருக்கும் போது 4000 பேரை படிக்க வைக்க வேண்டும். என் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் படிக்க வைக்கிறேன். அந்த நான் நல்லா வந்த பிறகு காமராஜ் பேரில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஸ்கூலில் 25 பிள்ளைகள் இலவச கல்வி. அப்பா இல்லைன்னா பாதி சம்பளம், அப்பா இல்லைன்னா பாதி தான் சம்பளம். என் ஸ்கூல் சம்பளம், கான்வென்ட் சம்பளம் என்ன தெரியுங்களா? 1 வருஷத்துக்கு 10ஆம் வகுப்புக்கு 25,000 தான். நீங்கள் நினைப்பீங்க கான்வென்ட் 2 லட்சம் வாங்குவார் நீங்க, நோ, 25,000. அதில் அப்பா இல்லை பிள்ளைக்குன்னா 12,000 தான், பாதி சம்பளம் தான். ஆக காமராஜ் பெயரிலே நான் வளர்ந்தேன், அவர் பெயராலே இன்றைக்கு ஏழை பிள்ளைகளை வளர்க்கிறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் யாராவது ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும். போன ஃபங்க்ஷனில் விஷால் கூட முந்தாள் நாள் தான் லட்டி சார்ஜ், அந்த ஃபங்க்ஷனில் ஒரு 5 குழந்தைகளை படிக்க வச்சார், படிக்க பணம் கொடுத்தார். நான் பாராட்டினேன், நான் செய்கிற விஷால் இந்த தர்மம் செய்யுங்கள், இந்த மக்கள் நம்மை வாழ்த்துவார்கள் என்றேன். ஆகவே இங்கே தர்மவான்கள் வள்ளல் பெருமக்கள் அற்புதமாக விழுந்து நம்முடைய சந்திரசேகரை வாழ்த்தினார்கள். எங்கள் பாக்யராஜ் தமிழகத்து மக்களை நல்ல குடும்பம் எடுத்து சிரிக்க வைத்தவர், சிந்திக்க வைத்தவர், தமிழ் திரையுலகின் தனி கொடி படித்த பரப்பியவர், அவர் வாழ்த்த வந்திருக்கிறார். நல்ல மனம் படைத்தவர்,
இந்த படம் வெற்றி பெறும், நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய சகோதரர்கள், சேனல்ஸ், தொலைக்காட்சி, யூடியூப் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு உயர்த்துங்கள் அந்த படத்தை, மக்களிடம் போய் சேரட்டும். மக்கள் அத்தனை பேரும் திரையரங்கம் வந்து படம் பார்க்கட்டும். இவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல தயாரிப்பாளர், இயக்குனர் தமிழகத்துக்கு தேவை என சொல்லி வாழ்க வள்ளல் பெருமக்களே. நன்றி, வணக்கம்.